நீ தான் போன போடு பாருங்கடா எப்பாடா இன்னைக்குதா கையில என்ன கட்டு அத பத்தி உனக்கு என்ன போடுவா டேய் கண்ட பரதேசி பசங்க கிட்ட என்னடா பேச்சு சீக்கிரம் சீட்ட போற யாரா பரதேசி தொண தொண பேசி தொந்தரவு பண்ணாத உட பொறுக்கி யாரா பொறுக்கி ஏய் யார் கிட்டடா போதற எங்கிட்டயும் உன் விளையாட்டு இது என் ஊரு மவன உன்னை பொழந்துருவேன் என்ன பத்தி தெரியலனா இவங்க கிட்ட கேட்டு பாரு சொல்லுவாங்க ரூபா உக்காருபா போடா ஒண்ணுமே யாருல என்னையா ஒண்ணுமே யாருல அட ஊத்துங்கறல்ல போயா போயா குடிக்கிறது மட்டும் பேச்சு கொடுக்கறதுக்கு எந்த பேச்சும் காணும் ஏ ஆறுமுகம் பார்த்து ரொம்ப நாளாச்சு எப்போ வந்த அட கையில என்னப்பா கட்டு பாம்பு கடிச்சிருச்சா கடிச்சது ஒரு பெண் பாம்பு கடிச்சது பெண் பாம்பா புரியும்படியா சொல்லு என்ன சொல்றது அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இது கள்ளா இல்ல கஞ்சி தண்ணியா எவட்டா குடிப்பா இத ஆமா குடிச்சு தலைச்சி அடிச்சு பாரு அப்படித்தான் நீ சொல்லுவேன் அனுத்தடியா ஏறுச்சா ஒரு புண்ணாக்கும் ஏறல ராசாத்தி என்னண்ணே உன் ஆறுமுகம் வந்திருக்காம்மா நிஜமாவா நிறைய ஏத்துக்கிட்டு தான் வந்திருக்கான் அச்சச்சோ அப்படின்னா மலையில எங்கேயாவது விழுந்து கிடக்குமே வேணும்னா நீயே போய் பாரு நான் போறேன் மாலையான நாகபாம்பே
எங்கள் வேலாயுத சாமி ஏறி வரும் மயிலுக்கு தோழனான தங்க பாம்பே என்றும் என் குலம் காத்து வாழ வைக்கும் சொந்த பாம்பே. மகள் திருமண தடை வருகையில் தாய் தகவதன் மனம் கவலை கொண்டு நாட்டிலும் காட்டிலும் நீ இருக்கும் கோயில் தேடி வந்து நின்று வேண்டிடுவார் மகள் மனம் நடக்க. மருத்துவம் விடை சொல்ல பிறக்காத பிள்ளைக்காக வருத்தப்பெடுவோர் சுய ஆறுதலை தேடி சொந்த பந்தம் ஒன்றாய் கூடி வந்து உனக்கென்று இருக்கும் திருசன்னிதி சரணம் என்று வருகிறவதன் மனம் பிள்ளை வரம் வேண்டி. கோவில் ஒன்று இல்லாத உருவெங்கும் இல்லை அது எந்த கோயிலானாலும் நாகராஜா உனக்கங்கிருக்கும் தனி சந்நிதி ஒன்று. ஒரே தம்பி அதுவும் அவனும் பைத்தியக்கார. தலைக்கு மேல தண்ணி வந்தா அதுக்கு மேல ஓடும் அது தெரியாத உனக்கு? அதெல்லாம் சும்மா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ ருக்கு. நீ முனியாண்டி கூட மோதணும்னா உனக்கு துணையா ஒரு வீரமான ஆம்பளை வேணும். வீரமான ஆம்பளை வேணும்னு உங்க மனசுல அப்படி யாராவது இருக்காங்களா? என்ன இருக்கே? யாரு? சாட்சாத் நானேதா. ஐயோ, என்ன நீ அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத ருக்கு. ருக்கு, ஒரு சின்ன உதவி செய்யலனா அதுக்கு கூட ஒத்து வர மாட்டேங்கிறிய. இப்படி கோச்சிட்டு போனா என்ன அர்த்தம் இல்ல ருக்கு?
பத்து ரூபாவா? என்ன ரொக்க சௌக்கியமா? சௌக்கியனா? ஒன்ற கோவத்திலயும் ஒரு அழகு இருக்கு பாரு, அந்த நுணக்குழியோட அழகு. இறைச்சி எடுக்கட்டுமா கவுண்டரியா? உன் இறைச்சியில உன் அப்பனோட தவசம் செய்ய நான் சொன்ன இறைச்சிய வேற. இப்ப புரிஞ்சுதுங்கய்யா? ஆஹ்